தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேசம் தனது கடற்பாட்டை செயலளவிலேயே காட்ட வேண்டும். அரிய நேத்திரன். ஜனாதிபதி வீட்டுக்கு செல்லாத வரை தொடர்ந்து இந்த குழப்பம் இருக்கும். செல்வம் அடைக்கலநாதன். உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம். உதயங்க வீரத்துங்க பயந்து காணொலியை நீக்கிய ஊடகவியலாளர். நாடாளுமன்றில் இரண்டு ஊடகவியலாளர்களின் தொலைபேசிகள் பறிமுதல். பிரித்தானிய நாடாளுமன்றில் முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வு. சுதந்திர கட்சிக்கு 4 அமைச்சு பொறுப்புகள் கிடைக்கும் என தகவல். இலங்கையில் இன்று பதிவாகியுள்ள அமெரிக்க டாலர் ஒன்றின் பெறுமதி. சம்பந்தன் தலைமையில் கூடி பேசினர் கூட்டமைப்பு எம்பிக்கள். ஜனாதிபதியின் மீது திருப்தியின்மை தொடர்பான இன்றைய விவாத யோசனை நாடாளுமன்றில் தோல்வி. நாடு முழுவதும் தென்மேற்கு பருவ பயிற்சி மழை ஆரம்பம். காலிமுகத்திடல் வன்முறை சம்பவம் தொடர்பில் 7 எம்பிக்களிடம் வாக்குமூலம் பெற சிஐடி தீர்மானம். அஜித் ராஜபக்சே எம்பி பிரதி சபாநாயகராக தெரிவு. இனி விரிவான செய்திகள். பதினான்காவது ஆண்டு நினைவேந்தலின் போது சர்வதேசம் தனது கடப்பாட்டை செயலளவிலேயே காட்ட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. அரிய நேத்திரன் தெரிவித்துள்ளார். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் ஏற்பாட்டில் இடம்பெறும் பொத்துவில் தொடக்க முள்ளிவாய்க்கால் வரையான பேரணியின் 2 நாள் மட்டக்களப்பில் ஆரம்பித்த வேளையிலேயே கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார். மகிந்த ராஜபக்சே மற்றும் அவரது சகோதரர் நடத்திய இனப்படுகொலைக்கான நீதியை பெற வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. முள்ளிவாய்க்கால் மண்ணிலே எமது உறவுகள் எவ்வாறு வதைக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள் என்பதனை 13 வருடங்களின் பின்னர் இலங்கையின் தலைநகரில் கண்டிருக்கின்றோம். முள்ளிவாய்க்காலில் எமது மக்கள் பட்ட அவலங்களில் சிறு வீதமானவை இன்று அனைவருக்கும் தரப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் முதற்படியாக மகிந்த ராஜபக்சே பிரதமர் பதவியிலிருந்து இறக்கப்பட்டிருக்கின்றார். எமது மக்களுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும். வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்தில் தமிழர்கள் சுயநிர்ணய உரிமையுடன் வாழக்கூடிய நிலைமையை குறிப்பாக சர்வதேசம் ஏற்படுத்தி தர வேண்டும். கடந்த 73 வருடங்களாக தமிழர்களின் போராட்டத்தை அவதானித்து வருகின்ற தொப்புள் கொடியுறவாக பார்க்கப்படும் இந்தியாவிற்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்தில் தமிழ் மக்களுக்கான உரிமை வழங்க வேண்டும் என்ற அழுத்தத்தை இலங்கை அரசாங்கத்திற்கும் தற்போதைய புதிய பிரதமராக வந்திருக்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் கொடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய பிரதமர் தெரிவு செய்யப்பட்டாலும் ஜனாதிபதி வீட்டுக்கு செல்லாதவரை தொடர்ந்து இந்த குழப்பம் இருக்கும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். புதிதாக பிரதமர் பதவியேற்றது தொடர்பாக கருத்து தெரிவித்த போது இதனை கூறினார். புதிய பிரதமர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த விடயத்தில் மக்களின் எதிர்ப்பு இருப்பதற்கு காரணம் கோட்டா கோ ஹோம் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி இதற்குள்ளே இருந்து கொண்டு தன்னுடைய பரிவாரங்களை தெரிவு செய்திருக்கின்ற ஒரு சூழலை மக்கள் எதிர்க்கின்றனர். அந்த வகையில் புதிய பிரதமரை தெரிவு செய்து அடுத்த அமைச்சரவை அவர்களுடைய சகாக்களாக இருக்கின்ற சூழல் ஏற்படும். அதனால் மக்கள் எதிர்க்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. ஜனாதிபதி அவர் கூறியது போல 19வது திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்திற்கு அதிகாரங்களை கொடுக்கின்ற வகையிலேயே கொடுத்துவிட்டு அவர் வீட்டுக்கு செல்ல வேண்டும். அப்படி செல்கின்ற போதுதான் மக்கள் ஜனநாயக முறையான நாடாளுமன்றத்திற்கு ஆதரவை தருகின்ற வாய்ப்பு ஏற்படும். ஆகவே ஜனாதிபதி வீட்டுக்கு செல்லாத வரைக்கும் தொடர்ந்து இந்த குழப்பம் இருக்கத்தான் செய்யும். அவர் 19வது திருத்த சட்டத்தை அல்லது 21வது திருத்த சட்டம் என்ற அடிப்படையில் நாடாளுமன்றத்திற்கு அதிகாரத்தை தந்து அந்த பதவியிலிருந்து விலகி செல்கின்ற சூழல் உருவாக மட்டும் இந்த பிரச்சினை தொடர்ச்சியாக இருக்கும் என்றுதான் கூற முடியும். ஏனென்றால் மகிந்த ராஜபக்சே பரிவாரங்கள் இருக்கக்கூடாது என மக்கள் கோருகின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரத்துங்க வலையொலி தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அந்த வலையொலி தளத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. அந்த காணொலியை நீக்குமாறு தன்னை பேட்டி கண்ட ஊடகவியலாளரான சமுதித்த சமரவிக்ரமவுக்கு கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக அவர் தன்னிடம் கூறினார் எனவும் உதயங்க வீரத்துங்க தெரிவித்துள்ளார். உதயங்க வீரத்துங்க இந்த விடயம் சம்பந்தமாக தனது முகநூல் பக்கத்தில் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டார். நான் திடீரென விபத்திற்கு உள்ளானாலோ, என் வீட்டின் மீது தீயிட்டாலோ, நான் திடீரென கைது செய்யப்பட்டாலோ, வேறு ஏதேனும் மர்ம சம்பவங்கள் நடந்தாலோ அல்லது வெள்ளை வேன் அனுப்பி வைக்கப்பட்டாலோ தலைவர் அறிந்தோ அறியாமலோ தனது அடிவரடிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கியுள்ளார் என்றே நான் புரிந்து கொள்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் முடிந்த பின்னர் அதனை காணொலிப்படுத்தினர் என்ற குற்றச்சாட்டின் பேரில் 2 ஊடகவியலாளர்களின் கைத்தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பிரகீத் பெரேரா மற்றும்
கசுன் சமரவீர ஆகிய ஊடகவியலாளர்களின் தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சபாநாயகரிடம் தெரிவித்தார். நடப்பு பிரதமர் சுதந்திர ஊடகத்திற்கு சார்பானவர் என்ற அடிப்படையிலும், ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என்ற அடிப்படையிலும் குறைந்த ஊடகவியலாளர்களின் தொலைபேசிகள் மீள வழங்கப்பட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் இது தொடர்பில் கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார். இதனையடுத்து உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் மனுஷன் ஆணையக்கார, ஆளும் கட்சியின் சண்டித்தனம் காரணமாகவே நாட்டில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார். பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வு பிரித்தானியாவில் வாழ்கின்ற ஈழத்தமிழர்களால் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த நினைவேந்தல் நிகழ்வில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டிருந்தனர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 4 அமைச்சு பதவிகள் கிடைக்க உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 4 அமைச்சு பதவிகள் கிடைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையின் பின்னர் புதிய அமைச்சரவையின் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்வது தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளது. அதிபதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கூட்டணியிலிருந்து விலக்கி நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக இயங்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க முன்வந்ததுடன் பதவிகள் எதனையும் பெற்றுக் கொள்வதில்லை என முடிவு செய்துள்ளனர். இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட இன்றைய தினத்திற்கான நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை 364.73 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு விலை 354.76 ரூபாவாக பதிவாகியுள்ளதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் அனுமதி பெற்ற பல வர்த்தக வங்கிகளில் அமெரிக்க டாலரின் பெறுமதியானது 365 ரூபாவாக பதிவாகியுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு கூட்டம் அதன் தலைவர் ராசாமந்தன் தலைமையில் இன்று காலை கூடியுள்ளது. இதன்போது புதிய அரசுக்கு எந்த அடிப்படையில் ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் பேசப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பிடமும் ஆதரவு கோரி பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கடிதம் எழுதியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற நிலையியற்கட்டளை ரத்து செய்ய ஜனாதிபதியின் மீது திருப்தியின்மை தொடர்பான யோசனை இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற முன்மொழிவு இலங்கை நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த யோசனை மற்றொரு நாளில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான யோசனையை நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் முன்மொழிந்தார். இதன்போது கருத்துரைத்த அவர், நாட்டில் இன்று அனைவரும் இதனை பற்றி பேசுவதாக குறிப்பிட்டார். இன்று இந்த யோசனைக்கான வாக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தடையாக இருக்கக்கூடாது என்று அவர் கேட்டுக் கொண்டார். யோசனையை நாடாளுமன்ற உறுப்பினர் லட்சுமண் கிரியல்ல வழிமொழிந்தார். இதன்போது ஜனாதிபதி கடந்த காலங்களில் 32 தடவைகளாக தமது பொறுப்புகளில் இருந்து தவறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட வாக்கெடுப்பின் போது யோசனைக்கு ஆதரவாக 51 வாக்குகளும் எதிராக 119 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. நாடு முழுவதும் தென்மேற்கு பருவ பெயர்ச்சி நிலைமை படிப்படியாக ஆரம்பித்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சபரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுகிறது. மேல் சபரகமுவ மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். காலிமுகத்தினர் வன்முறை சம்பவம் தொடர்பில் சட்டமாதிபரின் அறிவுறுத்தலின் கீழ் 7 நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளது. சட்டமாதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு அனுமதியை வழங்குமாறு அவர்கள் கோரிக்கையுள்ளனர். அதே நேரம் அவர்கள் இன்றைய தினம் நாடாளுமன்றில் வந்திருந்தால் வாக்குமூலம் வழங்குவதற்கு ஒத்துழைக்குமாறு சபாநாயகருக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் ராஜபக்ஷ 109 வாக்குகளை பெற்று பிரதி சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயராத்ன கவிராத்ன 78 வாக்குகளை பெற்றுள்ளார். அதற்கமைய 31 மேலதிக வாக்குகளால் அஜித் எம்பி வெற்றி பெற்று பிரதி சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பிரதி சபாநாயகர் பதவிக்கு 2 பெயர்கள் நாடாளுமன்றில் இன்று முற்பகல் முன்மொழியப்பட்டு ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தது. பிரதி சபாநாயகர் பதவிக்கு ரோஹிணி கவிரத்னவின் பெயரை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச முன்மொழிந்ததோடு GLP எம்பி அஜித் ராஜபக்ஷவின் பெயரை முன்மொழிந்திருந்தார்.